அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் தற்போது டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதாவது குரூப் டூ எக்ஸாம் விரைவில் நடைபெற இருக்கிறது. எந்த தேதியில் நடைபெற உத்தேசமாக நடைபெறும், எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ பணி இடங்கள் இருக்குது, காலி பணி இடங்கள் இருக்குது, அதனுடைய வயது வரம்பு என்ன, அது குறித்த பல்வேறு தகவல்களை நாம் இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோ, கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், ஜிபிடிபி கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்பில் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு கண்டுக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியோட 2 வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி அவ்வப்போது அரசு கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கொள்ளுங்கள். தகவல் இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னா, தற்போது வந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, இன்னொரு 4 நாட்கள் கழித்து குரூப் டூக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தலைவர் பழச்சந்திரன் அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள், இந்த தேர்தல் முடிந்திருக்குது, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற எல்லா ப்ராசஸும் வெளியிடுறதா தகவல் கொடுத்துருக்காங்க. துறை ரீதியான பணி நியமனம் குறித்து மார்ச் 3ஆம் தேதி விரிவான அறிவிப்பு வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏபிஆர்ஓ பணியிடங்கள் செய்தித்துறை நியமனத்தில் இல்லை என டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவிப்பு. 2018 பிறகு குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகள் நடத்தப்படவில்லை என சொல்லியிருக்கிறாங்க. 2018 பிறகு இதுவரைக்கும் நடக்கலை. தற்போது நியமிக்க உள்ள காலி பணியிடத்தில் 124 பணியிடங்கள் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டில் தரப்பட்டுள்ளது. இப்போ குரூப் டூ டூ ஏல வந்து 124 ஒதுக்கீடுகள் வந்து விளையாட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி சாம்பியன்ஸ் ஆனவங்களுக்கு முன்னுரிமையில் அதில் கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 9 லட்சத்திற்கு மேல் விண்ணப்பங்கள் வரும் என நம்புகிறோம். ஒரு பதவிக்கு 10 பேர் மீதும் 75,000 பேர் மெயின் தேர்வு எழுத அனுமதிப்போம் என மெரிட் அடிப்படையில் அந்த தேர்வு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முதன்மை தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் 32 மையங்களில் நடைபெறும். அறிவிப்பானை வந்து பிப்ரவரி 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வ இது வெளியிடப்படும். வெளியிட்ட உடனே கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இந்த காணொலி பதிவிடுவோம். தேதி நான் சொன்னேன் ஏற்கனவே, அது எந்த தேதியெலாம் நடக்கும்னா, மார்க் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 300 மார்க் இருக்கும்ட்டும், மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஓரல் டெஸ்ட் வந்து 750+100 மார்க்கு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா, எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக நடக்கும். தேதி வந்து முக்கியமான தேதிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 23, லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 23 வரைக்கும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மே 21லும், அதோட ரிசல்ட் வந்து ஜூன் 5லேயும், அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து செப்டம்பர்லேயும், மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிசம்பர்லேயும் இருக்குது. இன்டர்வியூ வந்து 2023 பிப்ரவரியில் நடக்குங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில் வந்து மொத்த இடங்கள் வந்து 5,529, குரூப் டூ வந்து 116, குரூப் டூ ஏ வந்து 5,413 இடங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகரியா வந்து வயசு வந்து 32, பிஎல் முடிச்சிருக்கவங்களுக்கு, பிஎல் அந்த டிகிரியில் வரவங்களுக்கு 33 வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. எனி டிகிரியில் இருக்கிறவங்க 32 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ப்ராசஸிங் வந்து பிஎல் மூலமாக பண்ணுறவங்களுக்கு 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட்டில் அதுக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும். www.tnpsc.gov.in www.tnpsc.exams.net, இந்த 2 வெப்சைட்லேயும் அவங்க அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. இந்த 2 வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த காணொலியை பதிவிடுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.